அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ் பகுதியில் யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 5 டாபிக் இருக்கும். அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல் டாபிக், அதாவது டாபிக்ல அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 பிரிச்சுக்கலாம். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரோட் லேர்னிங் வேர்சஸ் கான்செப்ட் லேர்னிங், சயின்ஸ் ஆஸ் எ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அதாவது நம்ம வந்து பொது அறிவியல் பகுதியில் என்ன பார்க்குறோம்னா, அறிவியல் அறிவு, அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றல் வெர்சஸ் கருத்தியல் கற்றல், கருத்துணர்ந்து கற்றல். கடந்த கால நிகழ்கால எதிர்காலத்திற்கு ஒரு அறிவியல் ஒரு கருவி அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு வந்து 1008 சொல்லியிருப்பாங்க, நமக்கு தேவை வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணோம், அதுதான் இங்கே விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அறிவியல் அறிவு, சயின்டிஃபிக் நாலேஜ்னா என்ன அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ ஒரு சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன தெரியும், நம்ம லேபில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்க்கும்போது லேபரில் லேபில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஏதாவது ஒரு ஃபிசிக்ஸில் வந்து நம்ம பார்ப்போம், ஏதாவது ஒரு செய்முறையை செஞ்சு அதில் வந்து நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வருவோம், வேற ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே, ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு நாலேஜ் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், அது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். தட் இஸ் சிஸ்டமேட்டிக்னா ஒரு ரூல்ஸு, அப்படின்னா ரூல்ஸ் இருந்தாவே என்ன, அது ஆர்கனைசேஷன் ஆகுதுன்னு அர்த்தம், ஒரு அமைப்பாக மாறுகிறது. டெரிவேட் ஃப்ரம் த அப்சர்வேஷன், பார்ப்பதன் மூலயமாகவும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதாலேயும் ரீசனிங் அதுக்கு ஒரு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறதாலையும், அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா இங்கே வந்து என்ன, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவதானிப்புன்னு இருக்கு. அவதானிப்புன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூய தமிழ் வந்து இங்கே வந்து கவனித்தல் அப்படின்றது தான் கரெக்ட். அவதானிப்புன்னு வருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கவனித்தல், எக்ஸ்பெரிமெண்ட்னா பரிசோதித்து பகுத்தாய்ந்து பெறப்பட்ட முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கனைஸ்டு, முறையான சிஸ்டமேட்டிக்கே ஒழுங்கமைக்கப்பட்டனா ஆர்கனைஸ்டு. ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், பரிசோதனை மூலமாக பகுத்தறிஞ்சு என்ன பண்ணுறோம், கவனித்து அது முறையாக ஒழுங்கமைக்கிறது தான் வந்து அறிவியல், அதாவது சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதோட டெஃபினிஷன் இதுதான், அரசியல் அறிவு இல்லை, அறிவியல் அறிவு. அதுதான் நமக்கு வந்து அரசியல் அறிவுன்றது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வரும், நம்ம இங்கே வந்து பொது சயின்ஸை பற்றி தான் கேட்குறாங்க, அரசியல் அறிவுன்றது வேறு, நம்ம இங்கே வந்து அறிவியல் அறிவு தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அறிவியல் அறிவு என்பது அனுபவமான இயல்பு. ஸோ அனுபவத்தின் மூலயமாக மட்டும்தான் வந்து நம்ம இதை பெற்று கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் எம்பிரிக்கல் நேச்சர், அனுபவம் தான். ஸோ அனுபவம் அனுபவம் பார்க்குறோம். இதில் வந்து எம்பிரிக்கல் எவிடன்ஸு அப்சர்வேஷன், கவனிப்பதன் மூலயமாகவும் அனுபவத்தின் மூலயமாக பெறப்படுகிற வேல்யூ. அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா நேர்மையாக, நேர்மையாக இருக்கும். சயின்டிஃபிக் நாலேஜ் நேர்மை, அது பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ஜெக்ட்னா நேர்மையான, அன்பயாஸ்னா என்ன, விருப்பு வெறுப்பற்ற நடுநிலை, நடுநிலை. இதுவும் வந்து ஸ்ட்ரைவிங் ஃபார் நியூட்ரலிட்டி, நியூட்ரலிட்டினா என்னது, நடுத்தன்மை தான், நடுநிலைத்தன்மை. ஐயா சார்பற்றன்னு வரலாம், இங்க வந்து பாத்தீங்கன்னா சார்பற்ற அப்படின்னு சொல்றது கரெக்டான இது, நியூட்ரலிட்டின்னு வந்து நடுநிலைத்தன்மை அப்படின்னு வார்த்தை. ஸோ வந்து நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ட் என்ன இருக்கும், நம்ம வந்து தமிழ்ல வந்து பார்க்கலாம். அதுல வந்து தமிழ்ல பார்க்கும்போது என்ன இருக்கு, புறநிலைத்தன்மை, புறநிலைத்தன்மை பக்க சார்பற்றது, நடுநிலைமைக்காக பாடுபற்றது, பக்கம் எந்த பக்கமும் சாயாது. இப்போ அன்பயாஸ்னா எந்த பக்கம் கிடையாது, நடுநிலைமை தான். முறையான அணுகுமுறை, ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையா இருக்கிறதும், டைனமிக் அப்படின்னு தான் மாற்றம், அதாவது மாற்றம் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாற்றத்தை பத்தி தான் அது நம்ம வந்து, அதாவது சயின்ஸ்னா என்ன, இது மாறிக்கிட்டே இருக்கு, காலங்காலத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு, அதை தான் இங்க சொல்லுது. ஃப்ளோ த ஸ்ட்ரக்சரல் மெத்தாரிட்டி வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்றோம், மெத்தாடாலஜி இருக்குது. டைனமிக்னா என்னது, மாற்றம், மாற்றம் மாறி மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, நியூ அட்வான்ஸ்மெண்ட் வர்றதுனால அது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இதுதான் வந்து சயின்டிபிக் நாலேஜ். சயின்டிபிக் நாலேஜ் என்பது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அதுல வந்து பார்க்குறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அதன் மூலயமா என்ன கிடைக்குது, ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. எவிடன்ஸ் கிடைக்கிறதுல இருந்து ஒரு நடுநிலைத்தன்மையா ஒரு கொள்கையை நம்ம வர வைக்கிறோம். அதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ சயின்ஸ்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கும், பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம டே டு டே சயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஒன்லி புரிதல் தாங்க, இதில் வந்து மனப்பாடம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து புரிதல் தான். ஸோ இப்போ நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேச்சுரல் சயின்ஸ். ஸோ நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சது என்ன, நம்ம வந்து சிக்ஸ்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த ஜென்ரலாக படிக்கிறது தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல். அதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டனி ஜுவாலஜின்னு தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக் சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ், ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுதான் இங்கே சொல்ல வருது. ஸோ இதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு விஷயம்தான். ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மேட்டர், எனர்ஜி, த ஃபவுண்ட் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் பொருள்களையும் அதனுடைய இதுவும் பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி என்பது சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளினுடைய தன்மை, அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எதால் ஆகி இருக்கிறது அப்படின்னு தான். ஸோ இயற்பியல் என்பது பொருள் ஆற்றல், இயற்கையின் அடிப்படை அமைப்பு, சக்திகளை பற்றி ஆராய்வது. வேதியியல் என்பது பொருள்கள், அவற்றின் பண்புகள், வினைகள் மற்றும் ஏவு பற்றி ஆய்வு. உயிரியல் என்பது வாழும் உயிரினங்கள் மற்றும் வாழ்க்கை செயல்முறை பற்றிய ஆய்வு. ஸோ இதுதாங்க நம்ம வந்து பார்க்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் அப்படின்னு, புவி அறிவியல்னா புவியின் கட்டமைப்பு, பண்புகள், செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புவியியல், வானிலை, ஜியாகிரபி பற்றி படிக்கிறது. வானியல்னால் நம்ம அஸ்ட்ரானமி பற்றி படிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒவ்வொன்றுமே தெரிஞ்சுக்கிறோம். எர்த் சயின்ஸ்னா ஸ்டடி ஆஃப் எர்த் ஸ்ட்ரக்சர், அதான் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராசஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாலஜி, மெட்ரோலஜி அண்ட் ஓஷினோகிராஃபி, அதாவது நிலப்பகுதியை பற்றி படிப்பது, வானிலை பற்றி படிப்பது, கடலிகளை பற்றி படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், காலநிலையை பற்றி படிப்பது. ஸோ இதெல்லாம் அஸ்ட்ரானமி என்பது நமக்கு தெரியும், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வானில் தென்படக்கூடிய பொருள்களை பற்றியும் அந்த யூனிவர்ஸ், உலகத்தை பற்றியும் படிக்கிறது தான், அதாவது இந்த உலகத்தை இதை பூமியை தாண்டி இருக்கின்ற அந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வந்து சோசியல் சயின்ஸ்ன்றும்போது நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் நம்ம படிக்கிறது தான். சோசியாலஜி, சைக்காலஜி, எக்கானமி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஆந்த்ரோபாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய அதாவது ஒரு ஹியூமன் சோசியாலஜினா பர்டிகுலராக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் இருக்கான், அவன் எப்படி இன்னொருத்தங்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறான், அதனுடைய அமைப்புகளில் எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு தான். ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு நாடு இருக்குது, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, ஃபேமிலி, அதுதான் ஃபேமிலி இருக்குது, ஸ்டேட் இருக்குது, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, எல்லா எஜுகேஷன் எல்லாமே இருக்கும் தனித்தனியா. அதான் கூட இந்த மனிதன் வந்து சொசைட்டி எப்படி இருக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் சோசியாலஜி. சைக்காலஜி என்பது ஒரு தனி மனிதனுடைய மூளை, அவனுடைய எப்படி நடத்தையை பற்றி படிக்கிறது தான் வந்து சைக்காலஜி, அவன் எப்படி நடந்து கொள்கிறான் அப்படின்றதான் சைக்காலஜி பத்தி படிக்கிறோம். எக்கானமி என்பது ப்ரொடக்ஷன், உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, அதாவது அதை பங்கிட்டு கொடுப்பது, கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பொருட்களை வந்து வாங்குவது, விற்பது, அதை எப்படி வந்து நுகர்வது அப்படின்றதுதான் சர்வீஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எக்கானமினா இதான் டெபினிஷன். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா ஸ்டடி ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசியல் அமைப்புகளை பற்றி படிப்பது, அதனுடைய பிகேவியர் என்ன, அதனுடைய பாலிசிஸ் அது என்ன, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். ஆந்த்ரோபாலஜின்றது ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி பத்தி படிக்கிறது, கல்ச்சர் பத்தி படிக்கிறது மெயினா. சொசைட்டிட்டு வந்து சோசியாலஜிலையும் படிப்போம், நம்ம வந்து இங்க ஆந்த்ரோபாலஜிலையும் படிப்போம். இங்க வந்து கல்ச்சர் அண்ட் த டெவலப்மெண்ட் படிக்கிறதான் நமக்கு வந்து பாக்குறோம். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்ல புவி அறிவியல். அடுத்து வந்து பார்த்தோம்னா சமூக அறிவியல் தான் நம்ம இப்போ பார்த்தோம். சமூகவியல் என்பது சமூக, மனித சமூகம், அதன் தொடர்புகள், நிறுவனங்கள் பற்றி ஆய்வு. உளவியல் என்பது மனம், நடத்தை பற்றி ஆய்வு. பொருளியல் என்பது பொருள், சேவை, உற்பத்தி, விநியோகம், நுகர்வு பற்றிய ஒரு ஆய்வாக பார்க்கணும். அரசியல் அமைப்பு என்பது அரசியலுடைய அமைப்பை, நடத்தை, கொள்கைகளை பற்றி ஆய்வது. மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி என்பது மனித சமூகம், கலாச்சாரங்கள், அவற்றுடைய வளர்ச்சியை பற்றி படிக்கிறதுன்னு பார்ப்போம்.
இப்ப முறையான அறிவியல் என்பது கணிதம். கணிதம் என்பது முறையான அறிவியலாக பார்க்கிறோம் நம்ம. இந்த ஃபார்மல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் என்பது ஸ்டடி ஆஃப் நம்பர், குவான்டிட்டி, ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன். எண்களையும் எண்ணிக்கைகளையும் வடிவங்களையும் அதனுடைய பேட்டர்ன் பத்தி படிக்கிறது தான் பார்க்கணும். ஸ்டடி ஆஃப் ரீசனிங் அண்ட் ஆர்குமெண்டேஷன். லாஜிக்னா என்ன? எல்லாமே ஒரு முறையாக செய்வது தான் லாஜிக் அப்படின்றதுதான் நம்ம மீனிங். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மாடர்ன் டே, அது ஒரு அல்காரிதம், கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதில் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ பர்டிகுலரா கணிதம், தர்க்கம், கணினி அறிவியல் இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ஒரு ரீகேப் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். பயன்பாட்டு அறிவியல் என்பது அப்ளைடு சயின்ஸு. இந்த இன்ஜினியரிங் என்பது எல்லாம் காம்பினேஷனாக இருக்கும், ஸ்ட்ரக்சர், மிஷின், சிஸ்டம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ எல்லாமே காம்பினேஷனாக இருக்கிறது தான். ஸோ சயின்டிஃபிக் பிரின்சிபல் டு அப்ளை த டிசைன் அண்ட் பில்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் மெஷின் சிஸ்டத்தை படித்து படிக்கிறது தான் அப்ளைடு சயின்ஸ். அந்த இன்ஜினியரிங் பர்டிகுலராக மெடிசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டயக்னைசிங், ட்ரீட்டிங், ப்ரிவென்டிங் டிசீசஸ், அதாவது ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் தான். அதில் ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் டயக்னைசிங், ட்ரீட்டிங் அண்ட் ப்ரிவென்டிங் டிசீசஸ்னா மெடிசன் தான். ஸோ ஒரு மருத்துவம் என்பது பொதுவாக நம்ம படிக்கிறது என்னவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க, அறிவியல் என்பது பொறியியல் என்பது கட்டமைப்புகள், இயந்திரங்கள், அமைப்புகள் வடிவமைத்து உருவாக்க அறிவியல் கொள்கைகளின் பயன்பாடு. மருத்துவம் என்பது நோய்களை கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், தடுப்பு முறைகளை ஆய்வு செய்தல் மற்றும் நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு படிக்கிறது. வேளாண் உற்பத்தி, வேளாண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர்கள் உற்பத்தி, கால்நடை மேலாண்மை, மண் பாதுகாப்பு இவற்றை வந்து படிப்பது வந்து அது ஒரு கொள்கை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன மெயினாக பார்க்க போறோம் அப்படின்னா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் அக்யூரிங் சயின்டிஃபிக் நாலேஜ். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், வேற ஒன்றுமே கிடையாது. அது ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பகுதியிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது தான். சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து அதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும், அவதானிப்பு செய்தல் வேண்டும், கண்டக்டிங் கண்ட்ரோல்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரெகுலராக ஒரே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். டேட்டா அனாலிசிஸ், கொடுக்கின்ற தகவல்களை வந்து அனாலிசிஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பண்ணணும், கம்ப்யூட்டேஷன் கம்ப்யூட்டர்ல ஏற்றணும், பியர் ரிவ்யூஸ் ரிசர்ச் பண்ணி ஸ்க்ரூட்டி பை அதர் அதர்ஸ் இன் எக்ஸ்பர்ட், வேற ஒருத்தர் வச்சு அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். நம்ம பண்ணது வந்து அதாவது அதாவது பியர் ரிவ்யூனா எக்ஸ்பர்ட்டை வச்சு அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வேற எதனா ரிசர்ச் வந்து பண்றது தான். ரிப்ளிகேஷன், ரிப்பீட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் வெரிஃபை தி ரிசல்ட். ஒரு இடத்துல பண்ணது வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல பண்றது வேற மாதிரி இருக்கும். பொதுவாக கால்நிலைகளை சார்ந்து வேறுபடும், இடத்தை சார்ந்து வேறுபடும் அப்படின்னு பாக்குறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறது, ஏன்னா கொதிநிலை வந்து கடல் மட்டத்துல எப்படி இருக்குன்னு தெரியும், நிலத்தகு நிலப்பகுதியில் எப்படி இருக்கும், மலையில எப்படி இருக்குன்னு தெரியும், ப்ரெஷர் எல்லாமே வேரி ஆகும். அது மாதிரிதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் மாத்தி மாத்தி பண்றதுக்கு தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. தியரிசைசிங் அப்படின்னா இதுல வந்து டெவலப்பிங் தியரிஸ் அண்ட் மாடல்ஸ் டு எக்ஸ்பிளைன் அப்சர்வ்டு ஃபினோமினா அப்படின்றது தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு தியரின்றது வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்றத ஒரு நிகழ்வாக நம்ம வந்து சொல்றோம், அதுதான் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறதுன்னு அப்படின்னு பாக்குறோம். இரட்டிப்பாதல், சம சக மதிப்பாய்வு, தரவு பகுத்தாய்வு இது எல்லாமே நம்ம இங்க ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே தான் அந்த வேர்டிங் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது தான். ஸோ அறிவியல் என்பது அறிவியலுடைய முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்க்கலாங்க. ஆங்கிலத்தில் பார்த்துட்டு தமிழில் பார்க்கலாம். கீ கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோதிசிஸ்னா தியரி தான், டெஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றது, தியரி கொடுக்குறாங்க. வெல் எஸ்டா மஸ்ட் வந்து டெஸ்ட் பண்றது வந்து ஹைபோதிசிஸ். அது தியரி அப்படின்ற போது வெல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, நேச்சுரல்ன்றது வெரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. லான்றது வந்து ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஒரு டிஸ்கிரைப் பண்றது, அப்சர்வ் பண்ணி என்ன பண்றது, ஒரு ரிப்பீட்டடா வந்து ஒரு விஷயத்த செய்யறது தான் லா. அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். லான்றது நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு லா இருக்கும், சயின்ஸுக்கும் ஒரு லா, இங்க வந்து லாயர்லாம் இருக்கு சயின்டிபிக் நாலேஜ்ல. மாடல் என்பது சிம்பிளிஃபைடு ரெப்ரஸன்டேஷன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம். ஒரு மாடல் இருக்கு அப்படின்னா என்னது, அது இந்த மாடலை ஃபாலோ பண்ணுங்க, ஃபைவ் இயர் பிளான் வந்து ஒரு மாடல் தான், அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி சயின்ஸ்லயும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு மாடலை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுதான் நம்ம வந்து தமிழ், அதே தான் வந்து அறிவியலுடைய முக்கிய கருத்துக்கோள், கோட்பாடு, விதி, மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட வேண்டும், கவனிப்பதன் மூலயமாக நல்ல வந்து ஒரு கோட்பாடை வந்து உறுதி செய்யலாம் அப்படின்னு பாக்குறோம். ஒரு அம்சத்தை விவரிக்கிறது சோதனைகளின் அடிப்படையில்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு அமைப்பு வந்து
நிகழ்வின் எளிதாக பிரதிநிதித்துவம் அடைகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து அறிவியல் அறிவின் பரிணாமம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பார்க்கலாம், ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ். அந்த காலத்துலேயும் இந்த காலத்து வரைக்கும் சயின்ஸ்னா அது டெவலப்மெண்ட் ஆகி ஹிஸ்டாரிக்கலாக ப்ராக்ரெஸ் ஆகிட்டே இருக்கு, மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் அந்த டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ஸ். நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோம், பூமி வந்து தான் பூமி தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பூமி தான் பூமி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை வந்து சுற்றி வருது, அதாவது சூரியன் நம்ம எப்படி நினைச்சிருப்போம், சூரியன் இருக்கு பூமி வந்து சுத்துது அப்படின்னு. அதாவது கலிலியோ நம்ம கோப்பர்நிக்கஸ் பார்க்குறோம், குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய டெக்னிக்கே மாறி போச்சு. நம்ம என்ன பண்றோம், பூமி சூரியன் தான் பூமியை சுத்திட்டு வந்து வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், கோப்பர்நிக்கஸ் அவருடைய ரெவல்யூஷன் மூலயமா என்ன பண்றோம், ஆக்சுவலா வந்து பூமி வந்து சூரியனை சுத்துகிறது அப்படின்னு தான் நம்ம இப்போ படிக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சூரியன் பூமியை சுத்துவது என்பதும், இப்ப வந்து படிக்கிறது வந்து சூரியனை பூமி சுத்துகிறது என்பது ஒரு மாற்றம், சயின்டிபிக் டெவலப்மெண்ட் ரெவல்யூஷன். அதுதான் நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, வேற ஒண்ணுமே கிடையாது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நம்ம வந்து ஒரு விஷயத்த கண்களால் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் அப்படின்றத ஒரு விஷயத்த அது கருவி கொண்டு மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் கம்ப்யூட்டர் மூலயமாக பல நுண்ணிய மடங்கு வந்து பாக்குறது தான் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதைத்தான் வந்து நம்ம வந்து ஸோ வரலாற்றினுடைய முன்னேற்றம், அறிவியல் புரட்சிகள், தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அறிவியல் கண்டுபிடிப்பின் காரணமாக பல புரட்சிகள் ஏற்பட்டது, கோப்பர்நிக்கசினுடைய புரட்சி முன்னுதாரணமாக அமைந்ததுன்னு பார்க்குறோம். நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் கணினிகள்லாம் தற்போது வந்து இந்த அறிவியல் பரிணாமத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. நவீன அறிவியல் வளர்ச்சிக்கு வந்து நம்ம வந்து புராகிரஸ் ஆகிட்டே இருக்கணும், இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது சயின்டிபிக் நாலேஜ்னா என்னன்னு தான் பாக்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஐடி அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிபிக் நாலேஜ் ஒரு டெக்னாலஜிங்க, எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் போனு இன்டர்நெட்டுக்கெல்லாம் டெக்னாலஜி எல்லாமே வந்து சயின்டிபிக் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றோம். மெடிசின்ல டயக்னோஸ் பண்றதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் பப்ளிக் ஹெல்த்துக்கும் என்ன பண்றோம், சயின்டிபிக் நாலேஜ் தான். என்வாயன்மெண்டல் கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன், பயோடைவர்சிட்டி லாசஸ், அதாவது காலநிலை மாற்றங்களையும், அதாவது பொல்யூஷன் அதாவது மாசுபடுதலையும், பயோடைவர்சிட்டி லாசஸ் இயற்கை அமைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகுறது எல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து தேவை. எதனால குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலயமாக என்ன எஃபெக்ட் வருது, காடுகளை வெட்டுவதன் மூலயமாக என்ன எஃபெக்ட் வருது, இந்த வெப்பம் மாறுதல்னால வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாகுது கம்மியாகுது, மழை அதிகமாகுது, சைக்ளோன் வருது, எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது எப்படி வருவாது போகுது, எல்லினோ நாளினோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாகிரபியில் படிப்போம். அதனுடைய எதனால என்ன எஃபெக்ட் வருது, காற்றின் திசை மாறுதலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் வருது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சயின்டிபிக் நாலேஜ் தேவை. அக்ரிகல்ச்சர்ல பாக்குறோம் கிராப் ஈல்டு, அந்த காலத்துல கிரீன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததா, தற்சாவு பொருளாதாரம், சப்சிடன்ஸ் ஃபார்மிங் வந்து இருந்தது, சப்சிடன்ஸ் அக்ரிகல்ச்சர் இருந்தது. ஆனா சப்சிடன்ஸ் அக்ரிகல்ச்சர்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தன்னிறைவு அடைந்தார்கள் அந்த கிராமத்தினுடைய பொருளாதாரத்துக்கு ஒத்துதான் இருந்தது. ஆனா மக்கள் தொகை பெருக பெருக கிராமங்கள்ல இருந்து வந்து நகரங்களுக்கு வந்து மாற்றம் வந்து வந்தது, நிறைய மக்கள் பெருகிட்டாங்க. அப்ப சப்சிடன்ஸ் எக்கானமி என்ன ஆகுது, அது வந்து தற்சாவு பொருளாதாரத்துக்கு வந்து உற்பத்தியை வந்து பெருக்க முடியவில்லை. ஆனால் அக்ரிகல்ச்சர்ல இந்த சயின்டிபிக் மெத்தடு கொண்டு வந்து கிராப் காசிங் ஹைபிரிட் மெத்தட்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நிறைய வந்து கிராப் என்ன பண்றோம், கிரீன் ரெவல்யூஷன் மூலயமாக அதாவது ஹைபிரிட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ரைஸ்ல இருந்து மைஸ்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பொருள்களையும் வந்து என்ன பண்றோம், ஹைபிரிட் பண்ணி உற்பத்தியை பெருக்கி மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து சயின்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர்ல பயன்பட்டுருக்கு, அதுதான் சயின்டிபிக் நாலேஜ், வேற ஒன்றும் கிடையாது. இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல மெஷின் யூஸ் பண்றோம், மெட்டீரியல் கட்டிங்லாம் இப்போ யூஸ் பண்றோம், குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் அதிகமாகுது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், மெஷின்ஸ் யூஸ் பண்றோம். அந்த காலத்துல கைகளால் செய்யப்பட்டது, இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்றோம், நிறைய இன்னும் இப்போ என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ புது புது வடிவங்கள்ல மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து சயின்டிபிக் நாலேஜ்ல அதை நம்ம பார்த்தோம். அறிவியல் பயன்பாடுகள் தொழில்நுட்பம் தான், மருத்துவத்துல சுற்றுச்சூழல்ல விவசாயத்துல தொழில பயன்படுகிறது தான், அதுதான் நம்ம இங்க சுற்றுச்சூழல் காசு மாறுபாடு அதாவது காலநிலை மாறுபாடு மாசுபாடு பல்லுயிர் இழப்பு அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்ல சொன்னதுதான். இங்கிலீஷ்ல படிக்கும்போது தமிழ்ல சொன்னதுதான், ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணீங்க, இது வந்து போதுமானதுதான். அடுத்து வந்து சவால்களும் வரம்புகளும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், லிமிடேஷன்ஸ் சேலஞ்சஸ் அன்லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க சேலஞ்சஸ் லிமிடேஷன் எத்திக் கன்சர்ன்
அதாவது சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்து ஒரு நடைமுறையை ஒரு நல்ல முறையில பயன்படுத்தணும். அன்சர்டினிட்டி, ஸோ வந்து சயின்டிபிக் என்பது ஒரு அன்சர்டினிட்டி தான், அது லிமிடேஷன் வரையறைகள் என்னது லிமிடேஷன் தான் சயின்டிபிக் பயன்ல, அது எல்லையை மீறி செல்ல விடக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் நேச்சுரல் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான், இன்டர்டிசிப்ளினரி கோலாபரேஷன். சயின்ஸ்ன்றது வந்து ஒரே விஷயத்துல இருக்காது, நிறைய நான்கு ஐந்து விஷயங்களை கொலாபரேட் பண்ணி செய்யறோம் அப்படின்னு தான் பாக்குறோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க, அது ரொம்ப எல்லாம் உள்ளெல்லாம் போய் இதுன்னு தெரியல. நெறிமுறைகள் இருக்கணும், மரபணு பொறியியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறாக யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் நிச்சயமற்ற தன்மை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து நிறைய நிச்சயமற்ற தன்மைகள் வரமுறைகளுக்கு சிக்கலான அமைப்புகளை கொண்டிருக்கிறது, பல துறைகளுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ எதிர்காலத்தினுடைய திசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபியூச்சர் டைரக்ஷன் ஆஃப் சயின்ஸ் வந்து என்னவா இருக்கும், இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்ல இருக்கும், எல்லா நாலேஜும் வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். ஸோ வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல தேவை. அடுத்து ஃபியூச்சர்ல வந்து சஸ்டைனபிலிட்டி தேவை, எப்பவும் அதனுடைய என்வாயன்மெண்ட் கன்சர்ன் பொறுத்து ஆகட்டும், டெவலப்மெண்ட் ஆகட்டும், அது தொடர்ந்து அது வந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஹெல்த் அண்ட் மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அட்வான்ஸ்டு பர்சனலைஸ் மெடிசன் பப்ளிக் ஹெல்த் கண்டிப்பா வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றாங்க, ஏஐ டெக்னாலஜி மூலயமா நம்ம வாய்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளவு மாத்துறாங்க போறாங்க வராங்க. ஸோ நான் ஏஐ மூலயமா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அப்படின்னா யூனிவர்ஸ் பொட்டன்சியல், அதாவது ஹியூமன் பொட்டன்சியல் டு டிராவல்ஸ் டு த ஸ்பேஸ், நம்ம வந்து சந்திரன் வரைக்கும் மனிதர்களை அனுப்பி வைத்து பார்த்து விட்டார்கள், அதுக்கு மேலேயும் போறாங்க வராங்க, விண்வெளி கழகத்துல இருக்காங்க, இப்ப சூரியனுக்கு போக முடியுமா இல்ல அதை தாண்டி செல்ல முடியுமா மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பேண்டிங் நாலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இதுதான் வந்து சயின்ஸினுடைய நாலேஜ் அப்படின்னா எதிர்காலத்தினுடைய திசை, பல துறைகளுடைய வளர்ச்சி தேவைப்படுகிறது, நிலைத்த தன்மை தேவைப்படுகிறது, சஸ்டைனபிலிட்டி, உடல் நலம், ஹெல்த் அண்ட் மெடிசன் வந்து கண்டிப்பாக பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயற்கையினுடைய அதாவது இயந்திரத்தினுடைய கற்றலின் ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய அபாயகரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. விண்வெளி ஆய்வில் வந்து சயின்டிபிக் நாலேஜ் வந்து அளப்பரிய மாற்றத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இந்த வீடியோ பகுதியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சயின்டிபிக் நாலேஜ்னா என்ன, சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதனோட சயின்ஸ்னா என்ன, வரையறைகள் அப்சர்வேஷன் கவனித்தல் பரிசோதனை பகுத்தறிவு மூலமாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அதில் வந்து என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பிரான்சஸ் ஆஃப் சயின்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம், மெத்தட் ஆஃப் எப்படி நாலேஜ் சயின்டிஃபிக் நாலேஜ் நம்ம வர வச்சுக்கிறது, அதனுடைய கான்செப்ட் என்ன, எவல்யூஷன் எப்படி ஆச்சு, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன இருக்குது, ஃபியூச்சர் டைரக்ஷன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த சயின்டிஃபிக் நாலேஜினுடைய கான்செப்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா போதுமானது, மெமரி பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. சயின்டிஃபிக் நாலேஜ்னா என்ன அப்படின்றது தான் ஒரு கருத்தாக தான் எக்ஸாமில் கேட்குறாங்க, ஃபேக்ட்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது. ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொருத்தர் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக்குண்டான மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.